அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மருதாணி தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியை போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவம் குணம் கொண்ட ஒரு செடியாக பார்க்கப்படுது. ஒரு பெண்ணின் கையில் இடும் மருதாணி விரைவில் சிவந்து விட்டா அவள் கணவன் மேல் அவள் மேல் அதிகம் காதலோடு இருப்பாங்க அப்படின்னும், அதனால் தங்கள் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என பெற்றோர்கள் பெருமைப்படுவாங்க. கல்யாணத்திற்கு முதல் நாள் மருதாணி பூசிக்கொள்ளும் பழக்கம் இப்படி தான் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணிற்கு வரப்போகும் கணவனின் குணாதிசயங்கள் இரண்டு விஷயங்களின் வாயிலாக அறிய முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. அதனால தான் இந்த தெய்வீக மூலிகை கொண்ட மருதாணியை பூசப்படுவதாக சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட மருதாணிக்கு சீதை கொடுத்த வரம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணிற்கு வரப்போகும் கணவனுடைய குணாதிசயங்களை இரண்டு விஷயங்களுடைய வாயிலாக தான் அறிய முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. ஜாதகத்துள்ள கிரகநிலையின் வாயிலாக அறிவது, திருமணத்திற்கு இருக்கும் இளம் பெண்ணிற்கு மருதாணி இடுவதன் மூலம் அறிவது. மருதாணி சரியான நிறத்துடன் சிவந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு ஆயுர்வேதம் கூறுகிறது. சிலருக்கு ஆரஞ்சு நிறம் பிடிக்கும், சிலருக்கு அடர் சிவப்பில் பார்த்து கொள்ள அழகாக இருக்கும், சிலருக்கு கருத்தே போய்விடும். மருதாணி சிவக்காமல் ஆரஞ்சு நிறத்தில் இருந்தால் அது சீதள உடம்பை குறிக்கும், அதிகமாக கருத்து விட்டால் அது பித்த உடம்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டு நிலைகள்லையும் கருத்தரிப்பது தாமதமாகும் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் கூறியிருக்காங்க. மருதாணி அப்படின்றது தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியை போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட புதர்வகை செடியை சார்ந்ததாக பார்க்கப்படுது. மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயரும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சீதையை சிறை வைத்திருந்த இடத்துல மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோக வனம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. ராமாயணத்தில் சீதை இலங்கையில் அசோக வனத்தில் இருக்கும்போது சீதைக்கு தனது கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்தது. சீதை இந்த மரத்திற்கு கொடுத்த வரம்தான், உன்னை பூச்சிப்பவர்களுக்கு, தண்ணீர் ஊற்றுபவர்களுக்கு, உன் இலைகளை சாப்பிடுபவர்களுக்கு, கையில் பூசிக்கொள்பவர்களுக்கு துன்பம் வரவே கூடாது அப்படின்னு ஒரு வரம் அளித்தது. மகாலட்சுமி வாசம் செய்யும் மருதாணியை சுக்கிரனின் அம்சமாக கருதப்படுகிறது. இது உடம்பின் சூட்டை தணித்து குளுமையை ஏற்படுத்தப்படும். மேலும் அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு சுக்கிரனே காரகனாகவும் அமைந்திருக்காரு. ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பவர்களுக்கு மருதாணி நன்கு சிவந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிர செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்களுக்கு மருதாணி நன்கு சிவக்கும். சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் புதன் சேர்க்கை கொண்டவர்களுக்கு மஞ்சள் இல்லைனா ஆரஞ்சு கலரில் சிவக்கும். சுக்கிரன் செவ்வாயோடும் ராகு சனி பார்வை சேர்க்கையோடு பெற்றிருந்தால் கருத்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மருதாணியுடைய மருத்துவ பயன்களும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரனின் அம்சமான மருதாணி இலையை வெறும் அழகுக்காக மட்டும் பெண்கள் கைகளில் வைக்கிறாங்க என்று கருதினா அது மிகப்பெரிய தவறாகும். மருதாணி இலை கிருமி நாசினி அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளையும் அழிக்கும். மருதாணி இட்டுக்கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம். நகத்தின் காரகர் செவ்வாய் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நகச்சுத்தி வராமல் தடுக்கவும் புண்ண ஆற்றவும் நல்ல மருந்து. கை கால் விரல்களை நகங்களுக்கு அரைத்து பூசி அழகு கூட்டுவாங்க. மருதாணியின் பூக்களை பறித்து உலர்த்தி தலையணைகளில் பரப்பி உபயோகித்தா ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுகமான தூக்கத்தின காரகர் பெற்றவர் தான் சுக்கிரன்.
இந்த மருதாணிக்கு ஒரு புராண கதைகளும் இருக்கு. ஒரு நாள் ஸ்ரீராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டார். அப்போது அன்னை சீதாதேவி ஸ்ரீராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்களையும் காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி, மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாங்க. எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது. உன்னை போல் அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சிதான் என்கிறது மருதாணி செடி. அதற்கு சீதை, உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னை யார் பூஜிக்கிறார்களோ, இல்லைனா யார் உன்னை கைகளில் வைத்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று வரத்தை தந்தார் சீதா பிராட்டி. அதனால தான் இன்று வரை வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெஹந்தி விழா நடத்துகிறாங்க. இதன் காரணமாக ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர்களும் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாகவே இருக்கு. அத்தோடு மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தா எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பதை உணர்த்தும். வெள்ளிக்கிழமையில் மருதாணியை ஸ்ரீ மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு கையில் அணிந்து கொண்டா எந்த துன்பங்களும் நெருங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மருதாணி செடியை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதாக சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு செடி மட்டும் வீட்டில் எந்த ஒரு திசையிலையும் வைத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தோஷம் இல்லாதது மருதாணி செடி. மருதாணி செடியின் இலைகளை பறித்து வேறு எந்த ஒரு பொருளையும் அதனோடு சேர்க்காம அரைத்து மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கையில் இட்டு கொண்டா அவர்களுடைய கைகளில் எப்போதும் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. மருதாணி வைக்கப்படும் கைகளில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். காரிய தடை என்பது இருக்கவே இருக்காது. சுப காரியங்களில் பெண்கள் மருதாணி இட்டுக் கொள்வதற்கும் இதுவே காரணமாக அமைந்திருக்கு. வெறும் அழகிற்கு மட்டும் மருதாணி இடப்படுவதில்லை. அதில் இருக்கும் அதிர்வலைகள் ஒரு விதமான உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமும் மருதாணி இலைகளை அரித்து வைத்து கொள்ள முடியாவிட்டாலும் மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கையில் மருதாணி வைத்து கொண்டா உங்களுடைய கைகளில் பணம் விரயமாகாமல் தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டின் நிர்வாகத்தை எடுத்து நடத்தும் பெண்கள் இதனை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சுப காரிய தடை இருக்கும் பெண்களும் இதனை செய்வதால் காரிய தடை நீங்கி சுப காரியங்கள் கைகூடி வரும். மருதாணி செடியுடைய இலைகளை வேப்பிலையுடன் சேர்த்து சிறிதளவு வண்டி வாகனங்களில் வைத்து கொண்டால் எந்த ஒரு திருஷ்டி தோஷமும் அணுகாது. வீட்டின் கேட்லையும் மருதாணி மற்றும் வேப்பிலையை சேர்த்து சொருகி வைக்கலாம். நல்ல ஒரு வைப்ரேஷன் உருவாகும் அப்படின்னு நம்பப்படுது. வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் வெளியேறிவிடும். உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் கட்டாயம் இதனை செய்து பாருங்கள். எவ்வளவு சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்பப்படுது. மருதாணி செடியின் விதைகள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி தூபம் போடும்போது சேர்த்து போட்டால் அதனுடைய வாசம் வீடு முழுவதும் பரவி நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும். பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதுவும் அங்கு பலிப்பதில்லை. உடம்புல ஒருவித சோர்வுடன் எப்போதும் காணப்படும் பொழுது இந்த தூபத்தை போட்டு பார்க்கலாம். இதனோடு வெண்கடுகு சேர்த்து தூபம் போடும்போது உடனே இருக்கும் துர்சக்திகள் நீங்கி சுறுசுறுப்பு அடைவாங்க அப்படின்னு நம்பப்படுது. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் குழந்தைகளும் கூட மருதாணியை வைத்து கொள்ளலாம். உள்ளங்கையில் வட்ட வடிவில் ஒரே ஒரு துளி இவர்கள் வைத்து கொண்டால் போதும். நல்ல ஒரு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் மருதாணி இலைகளை வைப்பது விருத்தியை உண்டாக்கும். பணம் கொளிக்கும் இடங்களில் இருக்கும் கந்திருஷ்டிகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். அதாவது மருதாணிக்கும் ராமாயணத்திற்கும் என்ன தொடர்பு, சீதாதேவி மருதாணிக்கு கொடுத்த வரம் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே
பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.